பிறகு அன்றைக்கி ஒரு 1 hour கிட்ட பேசியிருக்கார். பொதுவாக எல்லோரும் பேசி என்னை பற்றி மட்டும் சொல்லணும், இன்னும் மற்றவங்களை பற்றிலாம் பேசினார். சில பேர்ட்ட பர்சனலாக பேசினார், சில பேர்ட்ட மொத்த பஜன் பற்றி பேசினா ப்ராக்டிஸ் எப்படி பண்ண பேசினேன். எப்போதும் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன். இன்ஃபேக்ட் சில பஜன் சொல்லி இந்த பஜன் இந்த இந்த வார்த்தை தப்பு இப்படி பேசக்கூடாது இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்லுறேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பஜனில் சாய் ஹமார் ஒரு 1990 அவர்ஸ் பண்ணி பஜன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த தேவனான் சொல்கிறார், இப்போ தான் அவர் வந்து சாய் ஹமாரை பாட்டு பாடுவார். சாமி வந்து பின்னாடி தர்ஷன் கொடுத்தார், தர்ஷன் பண்ணிட்டு லேட்டஸ்ட் வாங்கிட்டுருக்கார். அந்த லைனில் என்ன சாய் ஹமாரா ஹம சாய்க்கே ஏச பேர் பிரேம ஹமாரா அப்படின்னுவார், ஹமாரா அப்படின்னு பாடுவார். சாமி வந்தார், இப்படி பார்த்தாரு, அது திருமணத்துக்கிட்ட பேசுகிறார், அப்புறம் பாடுறவன் பார்ப்பார், அந்த தேவனை பாடும்போது பார்ப்பார், போய்டார். வந்துட்டு சுவாமியோட த்ரோனில் உட்காருவார். இந்த பாட்டு முடியும் போகும்போது அங்கே எப்போது அப்படின்னா மகிளாஸ் ஜென்ஸ் மாறி மாறி பாடுவாங்க. ஸோ இந்த பாட்டு சாயமர பாட்டு முடிய போகுது, சாமி டக்குன்னு மகிளாஸ் அப்படின்னு கை காமிச்சார். இன்னொரு விஷயம், சாமி வந்து யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். நான் நகர்சங்கத்தில் நிறைய தான் பார்த்தேன், நகர்சங்கம் மேலே இருக்க சுவாமி வந்து மேலே லோட்டஸ் சுந்தரம் லோட்டஸில் நிற்பார், அங்கே லைட்டாக தலையாட்டுவார். தேவன் டக்குன்னு ஆர்த்தி இருப்பேன், என்ன பாட்டு பண்ணி டக்குன்னு ஆர்த்தி எடுத்துருவார், ஆர்த்தி சாங் எடுத்துருவேன். அவருக்கு தான் தெரியும், அவர் ஆரம்பிச்சுட்டு தான் என்ன தவறாசி எனக்கே தெரியும், நான் டோலக் வச்சுருப்பேன் அப்போ அப்போ தான் தெரியும், ஆனால் அவருக்கு தெரியும். ஸோ அது மாதிரி யாருக்கு தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வீடியோவில் நுண்ணியமாக கவனிச்சுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு எங்கள் எல்லோரும் வெளியே போவோம், பஜன் நடந்திருக்க எல்லா டியூட்டிஸ் நிறைய எங்களை தனியாக வெளியே போக சொல்லிட்டு அங்கே நின்று, சாமி என்ன பாடுற அந்த பாட்டு பாடுன்னு அங்கே உள்ள பஜனுக்கு ஒரு பாய் சாயமர பாடியிருக்காட்ட பாது ஹமரா அப்படின்னு பாரு, அது ரா இல்லை ஹமாரா அப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாதன சொல்லுவார். ஆனால் இது இதில் என்னென்னா சாமி வந்து இதில் வந்து நம்மளை திட்டுறதுக்காக இல்லை, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் கரெக்ஷன் பண்ணுற, அதே சமயம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு சாமி நம்மக்கிட்ட பேசுவார். ஸோ அப்படி தான் எங்கள் கிட்டலாம் பண்ணியிருக்கேன். ஸோ பாத நமஸ்காரம் கொடுத்தாரு. அப்புறம் மகிளாஸை எங்களை பாட சொல்லி மகிளாஸுக்கு மகிளா பஜனுக்கு பாத நமஸ்காரம் கொடுத்துருக்காரு. அது கொடுத்தாரு. இந்த மறுநாள் கிளம்புறாரு. இல்லை என்ன விஷயம்னா மறுநாளைக்கு சாமி கிளம்புற பஜன் கிடையாது, ஏன்னா எப்போதும் காலங்காலத்தில் கிளம்புறாரு 8 மணிக்கு. ஸோ அதனால் நாங்களாம் வந்து நின்றுருக்கோம் சாமியை கிளம்புறத பார்க்கணும், கார் ரெடியாக இருக்குது. சாமி வந்தவர் பார்த்து எங்கள் பாய்ஸ் அது உட்கார் பாடு அப்படின்ட்டார். உடனே போயிட்டு அந்த சாந்தி இதுக்குன்னு சொன்னால் அந்த இப்போ சாய் சுந்தர் சன்னி இருக்குது, அது கீழே பேஸ்மெண்ட்டில் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கேருந்து எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு தான் வேணும், வெறும் ஹார்மோனியம் ஒரு டெவலப் பண்ண வேணும் வேலையும் கொண்டு வரத்துக்குள்ளே எல்லோரும் உட்காந்துட்டாங்க, டியூட்டிஸும் உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே லோட்டஸ் கீழே பாடுறவங்க உட்காரன், நான் வந்து தள்ளி இந்த கார்னரில் இப்போ இந்த விநாயகர் சேச்சிருக்கேன் சிவா பார்த்து அங்கே தான் உட்காந்துட்டேன். அவ்வளோ எல்லாம் ஒரே இல்லைன்னு உட்காந்துட்டேன், ஏன்னா இடம் கிடையாது, எல்லாம் டியூட்டிஸ்லாம் உட்காந்துட்டாங்க. அப்போது கணேஷ பாட்டு பாடினாங்க. சாமி என்ன பண்ணால் டக்குனு டியூட்டிஸில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டார், நடந்து லேட்டஸ்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டார். இது பிளான்லேயே கிடையாது. ஸோ 2வது பாட்டு, 3வது பாட்டு, 4வது பாட்டு, 5வது பாட்டு பாடுறோம். இவ்வளோ பாட்டுக்கும் நடு, ஏன்னா சாமி ஊருக்கு கிளம்புறாரு, எதுவும் பஜன் கிடையாது நாங்கள் பிடிச்சது. அப்போது அது 5வது பாட்டு வரும்போது தேவனன் திருப்பி இந்த சாயகமர பாட்டு பாடினார். ஏன்னா ப்ரீவியஸ் சாமி கரெக்ஷன் பண்ணிருக்கல, அது பாடினார். சாமி இப்போ மகிளா சைடில் இருந்தார், அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்து வந்தார், வந்து தேவனன் முன்னாடி நின்று தானும் பாடினார். பாடிட்டு அவர் இந்த பர்ஃபெக்டாக லைன் பாடின பிறகு ஆ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தன்னுடைய தான் பண்ண கரெக்ஷனை இவர் கரெக்டாக கண்டிப்பூட் பண்ணாரா பார்க்குறதுக்காக இந்த ஒரு செஷன். ஒரிஜினலாக பஜன் செஷனே கிடையாது, ஆனால் அந்த பஜன் செஷனை ஏற்படுத்தி கொடுத்து அன்றைக்கி பாவம் மகிளாஸ் அவங்கவுங்க தனித்தனியாக இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் எப்போ நின்னா நாங்கள் ஒன்றா நிற்போம். மகிளாஸ் பாவம் அன்றைக்கி ஒன்றா நிற்கலையே என்னன்னு தெரியல, பட் அவங்களால வர முடியல, நாங்கள் மட்டும் வந்து நின்னோம் வந்து பாடினோம். அந்த பாட்டு பாடி முடிச்சோம் சாமி அடுத்து இன்னொரு பாட்டு பாடிச்சு கிளம்பிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஒரு கரெக்ஷன் பண்ணது பண்ணியிருக்கோமா, இன்ஃபேக்ட் சொல்லுற ப்ராக்டிஸ் இப்பெல்லாம் அந்த அடி இதெல்லாம் வரணும் பாட்டு, அப்போ தான் இதுவாக இருக்கும், நல்லா இது கெட்டியாக பாடணும் கெட்டியாக பாடணும் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இதை தவிர பஜன் சம்மந்தமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உதாரணமாக 1993 பிருந்தாவனுக்கு வரலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணாங்க சாமி தரிசனம் பண்ண. அதில் இன்னொரு என்னென்னா
இந்த தேவநாதன் குமார் அவங்களுக்கு நான் தபலா வச்சா அவங்களுக்கு கண்ணு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வாசித்து பல வருஷம் வாசிச்சு நல்ல 84 வாசிட்டு இருக்கா 93 இருக்கேன் அவங்களாம் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஒரு நான் ஆனால் என்னாச்சுன்னா தேவநாதனுக்கு அப்போ வேலை, ஸோ அதனால் அவர் வர முடியல. ஸோ அந்த சண்டே பஜன் அவர் சந்திர நீர் சந்திரன்ட்டு சரி நான் இருந்துட்டேன். இவன் மற்றவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ தேவநாதன் நானே இன்னொரு 4 பேர் தான் இருக்கோம். 4 பேர் மிச்சம் எல்லோரும் போயாச்சு. இப்போ பிருந்தானுக்கு பாடிட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு வந்து எனக்கு ஃபோன் வருது பிருந்தாவன்லேருந்து, இந்த குமார் ஃபோன் பண்ணி சந்திர கிளம்பி உடனே வா, நீங்கள் 4 பேரும் கிளம்பி உடனே வாங்க, சாமி நாமக்கு இன்டர்வியூ தரேன்ருக்கார். ஸோ உடனே கிளம்பி வாடினார். சரி பார்த்தோம் உடனே கழகத்தில் என்ன பஸ் கிடச்சிப்போ ஒரு பஸ் கிடச்சி ஏறி உட்காந்துட்டோம். ஆக்சுவலி சென்னையிலேருந்து பஸ் ரூட் 2 இருக்குது, காஞ்சிபுரம் ஒரு ரேட் இருக்குது, சித்தூர் ரூட் இருக்குது. சித்தூர் ரூட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், காஞ்சிபுரம் உள்ளே சுற்றி போகணும் லேட் ஆகும். தெரியாமல் அதில் ஏறி உட்காந்துட்டு நான் 12 மணிக்கு ஏறி உட்காந்து ராத்திரி 12 மணிக்கு தான் பெங்களூருக்கு வந்து சேர்ந்தேன். வந்துட்டு 12 மணிக்கு பிருந்தாவன் போக முடியாது. ஸோ பெங்களூர் ஹோட்டலில் சேர்த்து கார்த்தில் கிளம்பி போகிறோம். அங்கே அப்போ வந்து நாங்கள் என்ன பிருந்தாவன் பக்கத்தில் அலிம்பிக் கிளாஸ் ஃபேக்ட்ரி இருந்தது, அங்கே தான் எல்லாம் தங்குவோம். அது ஃபேக்ட்ரி மூட்டாங்க, பட் அந்த இதை அந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் அந்த ஒர்க்கர்ஸில் வீடெலாம் வாடகை கொடுப்பாங்க, அப்படி தான் நாங்கள் தங்குவோம். நான் போச்சு அங்கே எல்லாம் காரில் ஏறிட்டுருக்காங்க. நான் போனேன் இறங்கின ஆட்டோவில் இறங்கினோன்னா என்னை பார்த்து நிரஞ்சன் ஒருத்தர் பார்த்தோன்னு, ஏய் சந்துரு நீ ரொம்ப லக்கிப்பா அண்ணா. நான் என்ன என்ன பார்த்து நீங்களாம் 2 நாள் இங்கே இருக்கீங்க என்ன பார்த்து லக்கின்ற என்ன? அப்போ சொன்னால் இல்லை சாயங்காலம் திடீர்னு சாமி எங்களுக்கு பஜன் பண்ண சொன்னேன். இது சொன்னால் இன்னும் நீங்கள் பஜன் பாட்டி என்ன லக்கின்றீ அப்படின்னா, அப்போ இல்லை இல்லை சாமி இந்த திடீர்னு பஜன் பண்ண சொன்னேன். நாங்களே இது பண்ண நாங்கள் டிவோட்டி சைடில் மற்ற டிவோட்டிஸும் ஒன்றா உட்காந்தான். திடீர்னு வந்து சாமி வந்து உங்களை பஜன் பண்ண சொல்கிற அப்படின்னா திரும்ப உட்காந்துட்டோம். முன்னாடி உட்காந்துருக்கோம், என்ன பாட்டு செலக்ட் பண்ணிருக்கோம். சாமி அப்போல்லாம் வந்து சாமி வந்து இப்போ தான் பஜனை ஆரம்பிக்கும். ஸோ உட்காண்ட்ருக்கோங்க, சாமி வர்றாரு. இப்போ குமார் பற்றி, ஏ குமார் ரெடியா பாடுறீங்களா அப்படின்னு பாடுறேன் அடிச்சிருக்க பார்த்துட்டு, ஆனால் உங்கள் தபலை வரலையே அவர்லாம் நீங்கள் பாடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். இது தான் சொன்னான். இதனால் சார் நீ வராட்டக்கூட நீ வரலன்றது சாமி நோட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு மனசுக்குள்ள சந்தோஷம் தான். சரி போயிட்டு ஃப்ரெஷ்னு போயிட்டு இங்கே வந்தோம். வந்தால் சாமி இன்டர்வியூ கூப்பிட்றேன், வந்து எல்லாம் உட்காந்து உள்ளே போங்க எல்லாருன்னு. சரி போயிட்டானு. இங்கே தான் தமாஷு. நான் வரலேன்னு கேட்ட சாமி மறுநாள் நான் போயிருக்கேன் இன்டர்வியூக்கு. சாமி வந்து ட்ரை உள்ளே போயிட்டார். நாங்களாம் இன்டர்வியூ வெளில நின்றுருக்கோம். சாமி கூப்பிடுது, சாமி இன்டர்வியூ திறந்துட்டு வெளில வர வந்து கூப்பிடுறேன், ஆ பாய்ஸ் வாங்க அப்படின்னு எல்லாம் அப்படி திபுதும் போகிறோம். ஒன்று ஆ நில் நில், நேற்று இல்லாதவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க, அவங்களா வரக்கூடாது, அவங்களா வர நேற்று இல்லை அவங்க வரக்கூடாது இன்றைக்கி அப்படின்ட்டு. நாங்கள் 5 பேர் புதுசப்போ, என்ன ப்ரீவியஸ் இல்லாதவங்க நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். சாமி வந்து இல்லை வரக்கூடாதுன்ட்டு எங்களுக்காக இது ஏன்னா கூப்பிட்டதே ஒரு குமார் தான், அவர் தான் லீடர். இப்போ அவரால் வந்து வராதுன்னு சொல்ல முடியல, நாங்களும் போகலை. சாமி விட்டு உள்ளே போயிட்டார். இவர் நாங்களாம் தர்ணா கம்னு வந்துட்டோம். அப்புறம் சாமி திருப்பி வந்தார். திருப்பி நாங்களாம் ஸ்பெஷல் சாமிகிட்ட போய் சாமி 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 கெஞ்சினோம். அதுக்கப்புறம் உள்ளே விட்டேன். போனோம் அந்த ஹாலில், பெரிய ஹால் பிருந்தான் துறை பிருந்தான்ல, அங்கே போனோம். அப்போ பஜன் பற்றின பேசினார். அப்போது ஒரு நிகழ்வு பஜன் சம்மந்தமாக இருக்கக்கூடியது, ஆனால் அது அன்றைக்கி சொன்ன விஷயம் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன் என்னென்னா, திடீர்னு தபலா நீ சொல்லு கம்யூனிகேஷன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு. எனக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கும் தபலா வாசிக்கிறது என்ன சம்மந்தம், எதுக்கு கேட்குறான்னு தெரியல எனக்கு. சாமிகிட்ட ஒரு இது என்னென்னா, நமக்கு தெரியலனாக்கே தெரியலன்னு சொல்லிட்டு சாமி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாக்க சாமி சொல்லிட்டு வர. அது மாதிரி என்ன பண்ண, சாமி நீங்களே சொல்லுங்கள் சாமின்னா. சாமி வந்து கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு தகவலை பரிமாறிக்கிறது, நீ சொல்கிற விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்கிறது தான், அது வந்து அவருக்கு மட்டும் தான் கேட்கணும். இட் இஸ் நாட் ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட்ங்கிறது எங்கேயோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அது எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் கேட்கும், லைக் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி. அவன் எங்கே ஒருத்தர் பேசும் அவன் எல்லாருக்கும் கேட்கும். பட் கம்யூனிகேஷன் நீ ஒருத்தர் சொல்ல உனக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியணும். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். காலில் ஒரு எறும்பு கடிக்கிறது உன் காலில், அது யாருக்கும் தெரியாது, உனக்கு தெரியும். எப்படி? அங்கேருந்து நரம்பு வழியாக அவங்க மூளைக்கு அந்த தகவல் போகும். மூளை என்ன பண்ண, கைக்கு ஒரு தகவல் கொடுக்கும், கை அதை எறும்பு தட்டி விடும். இப்போ கை அந்த எறும்பு தட்டி விடும்போது தான் உன்னை எறும்பு கடிச்சிக்கும் மற்றவங்களுக்கும் தெரியும். எறும்பு கடித்ததோ மற்ற எதுவும் உங்களுக்கு தெரியும், இந்த தகவல் பரிமாற்றம் யாருக்கும் தெரியாது. கால்லேருந்து தகவல் போகிறது மூளைக்கு. ஸோ கால்லேருந்து மூளைக்கு தான் தகவல் போகிறது, மூளைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தட்டும் போது மற்றவங்களுக்கு தெரியும், இதுதான் தகவல், இதுதான் கம்யூனிகேஷன் சொல்கிறார். சரி சாமி கிட்ட. ஆனால் அது பிறகு தான் பிரச்சனை. இது சாதாரண சொல்கிறேன்னுச்சா, டக்குன்னு நீ பண்ணுறிய அது கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னாரு.
நான் பண்ணுறேன் என்னன்னு எனக்கு எதுக்கு சொல்கிறேன், நான் அந்த ட்ரிப்பிள்ஸ் போகிறது பிரச்சனை இல்லை, அது வந்து வியாழக்கிழமை பஜனை, ஃபிசிக்கலாக சாமி அங்கே இல்லை, பஜன் முடிச்சது எவ்ரி வியாழக்கிழமை நடக்கிறது அப்போ செஞ்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், என்னென்னா நீ பண்ணுவ அது கம்யூனிகேஷன் கிடையாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ தபால வாசிக்கும் போது என்ன பண்ணுவேன், தலையாட்டுவேன் கையாட்டுவேல்ல, என்ன சாமி ஸ்ருதி கேட்டுப்பேன், பாடுறவங்க ஸ்ருதி கேட்டுப்பேன், ஏன் பாடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டிங்களா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது யார் என்ன பாட்டு போகிற என்ன ஸ்ருதி எழுதி வச்சுக்கோ, அவங்கக்கிட்ட மைக் வந்து அந்த தபலை எடுத்து வச்சுக்கோ, எதுக்கு அங்கே கேட்குற, நீ ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோ, ஒரு லிஸ்ட் போட்டு ஹார்மோனிக்கிற ஒரு லிஸ்ட்டு தபலை வாசிக்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டு பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணலாம்ல, ஏன் அங்கே பேசுகிறேன் சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நீ அந்த மாதிரி கையை காட்டி இந்த பாவனைகள் பண்ணுறது எல்லோரும் பார்க்குறாங்க, அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது, நீ எப்படி எனக்காக வரையோ அந்த மாதிரி டிவோட் சத்தன பேரும் எனக்காக வராங்க, உன்னை பார்க்க வரல, ஸோ அதனால் நீ வந்து அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது இருந்த, சரி சாமி மன்னிச்சுக்கோங்க சாமின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போது ஒரு நிகழ்வு நடந்தது இன்னொருத்தருக்கு, அதுக்கு முன்னாடி இது சொல்கிறேன், இதோட சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த இன்டர்வியூ முடித்த பிறகு ஒரு நாளைக்கு நான் வந்து சென்னை பஸ்ஸில் சுந்தரம் வந்துட்டுருக்கேன், அப்போது ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, சாயராம் நீங்கள் சுந்தரத்தில் தபலா வாசிக்கீங்களா அப்படின்னு, ஒரு பஸ்ஸில் யாரோ ஒருத்தர் யாருன்னு தெரியாது எனக்கு, ஆமாம் சார், என்ன எங்கே உங்களை கொஞ்ச நாள் ஆளக்கணும், நீங்கள் தபலா வாசிக்கும் போது ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வாசிப்பீங்க, நான் உங்களே பார்த்துட்ருப்பேன்னு, எனக்கு அன்றைக்கி தான் ஓ இதுதான் பிரச்சனையா நமக்கு அப்படின்னு அன்றைக்கி தெரிஞ்சது. ஸோ இது மாதிரி நம்ம அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், இதுதான் சாமி சொல்லியிருக்கேன். பட் அந்த இன்டர்வியூவில் இன்னும் நடந்தது, எங்கள் குரூப்பில் பிரபாகர்னு தெரிவிக்கார், நான் சரிக்கணும் சொன்ன சில பேர்ட்டு சாமி அடிக்கடி பேசியிருக்காரு, சில பேர் என்ன மாதிரி சில பேர்ட்டு அப்பப்போ பேசியிருக்காரு, சில பேர்ட்டு பேசுனது கிடையாது, அதில் பிரபாகரத்து அவர்கிட்ட பேசுனதே கிடையாது எனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவருக்கு அனுகிரகம் நிறைய பண்ணியிருக்கார், நிறைய பண்ணியிருக்கார், இப்பவும் பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து ஃப்ரீலான்ஸாக ஃபோட்டோ எடுப்பார், இதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாதப்போ, ஃபோட்டோகிராஃபர் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணியிருக்காரு, பட் எனக்கு தெரியாது, நான் சொன்னேன் 93 இன்டர்வியூவில் அங்கே எங்கள் பஜன் குரூப் தவிர வேறு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க அதே மாதிரி காது குத்து இது குழந்தைக்கு வந்தாங்க, அவங்க என்ன பண்ணால் குழந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு சாமியோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னாங்க, எடுத்துக்கலாமா அப்படின் சாமி எடுத்துக்கலாம்னு பார்த்தா அவங்க டிரெயின் ட்ரைபாட்லாம் எடுத்து வைக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் கேமரா எடுத்து வைக்கிறாங்க, அந்த ப்ரொஃபஷனல் கேமரா நாங்களாம் யூஸ் பண்ணதே கிடையாது, ப்ரொஃபஷனல் கேமரா பக்கா ப்ரொஃபஷனல் கேமரா அதை எடுத்து வைக்கிறாங்க, இது யாரும் எடுக்கணும், இப்போ அவங்களே யாரும் ஒருத்தர் எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஃபோட்டோவில் நிற்கணும், இப்போது என்ன பண்ணுறது தெரியல, சாமி டக்குனு அந்த பிரபாகர்கிட்டே நீ வந்து அப்படின்னாரு, இவருன்னே போனார் சாமிகிட்டே இப்படி நின்று அப்படின்னுங்கன்றாரு, எங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு, இவருன்னு இப்படி பண்ணுற இவர் என்ன ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவார்ன்ட்டு எங்களுக்கு தெரியாது, என்ன அவர் எடுப்பார்ன்ட்டு, பட் அது எடுத்திருக்கார், அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தார், அது பிறகு அவர் சொல்கிறாரு அவர் ஃப்ரீலான்ஸாக இது பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் போய் பேட்டி எடுக்கும்போது சில கம்பெனி ஆனந்த வீடு குமுது மாதிரி அந்த மேகசின்ஸ் இருக்குது அவங்களுக்கெல்லாம் அவங்க கேமராமேன் இருப்பாங்க, பட் அவங்க கேமராமேன் பிஸியாக இருக்கும்போது இது மாதிரி இவங்களாம் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் பண்ண போவாங்களாம், அதில் ஒரு போயிருக்க போய் பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அப்போ நான் வேண்டியிருக்கேன் சாமிகிட்ட என்றைக்காவது ஒரு நாள் உங்களை ஃபோட்டோ எடுக்கணும்ன்ட்டு அப்படி வேண்டிய அது எனக்கு இன்றைக்கி கிடச்சிதுன்னாரு. எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து நேரடியாக பேசினது தான் உண்டுங்கிறது கிடையாது, இது அவர் பார்த்துட்டு இருந்திருக்கார், ஆனால் தேவை வரும்போது செய்கிறார், இது ஒன்று பண்ண. அதே மாதிரி கொடைக்கானல் இருக்கும்போது சாய் சித்தி சாய் ஸ்ருதியில் ஒரு வருஷம் எந்த வருஷம் ஞாபகம் இல்லை, அப்போ வந்து லெட்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த லெட்டர்ஸ் நாங்கள்லாம் உட்காண்ட்ருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, ட்ரஸ்ட் பீப்புளாக இருக்காங்க, உட்காந்து பார்த்துட்டு லெட்டர் எடுத்துக்கிற ஓப்பன் பண்ணல, நடுவுலேருந்து ஒரு கவர் எடுத்தார், எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா எங்கள் எல்லாத்தையும் காமிச்சார், இது யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கேன், சொன்ன சாமி உங்களுக்கு தான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், யார்கிட்ட இருந்துருக்கு ஃப்ரம் அட்ரஸ்ன்னு கிட்ட ஃப்ரம் அட்ரஸ் இல்லை சாமின்னு, அப்போ சாமி சொன்னேன் இது வந்து பஞ்சாபில் ஏதோ ஒரு இடம் சொல்லி அங்கேருந்து வந்திருக்கு, அவங்க அங்கே சாமிக்கு ஒரு பஜன் ஹால் கட்டியிருக்காங்க, அந்த பஜன் ஹால் எங்கே இருக்குது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அது எவ்வளோ கட்டியிருக்காங்க கட்டினதுக்கு எவ்வளோ செலவாச்சு இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் சாமி சொன்னார், ஓப்பன் பண்ணல சொன்னார், சொல்லிவிட்டு எனக்கு இதில் என்னன்னாக்க நான் வந்து எங்கள் அம்மா அடிக்கடி லெட்டரெல்லாம் வச்சு எழுதுவாங்க சாமிக்கு, சின்ன வயசில் பார்த்துருக்கேன், சாமிகிட்ட கொடுக்கணும்ப்பாங்க சாமிகிட்ட கொடுப்பாங்க சார், சிலப்பம் கொடுக்க முடியல வீட்டில் வந்து ஃபோட்டோ கீழே வச்சுருவாங்க, அப்போ நாங்கள் இதை லெட்டரை கொடுத்தா சாமி படிக்க போகிறாருன்னு கிண்டல் பண்ணிக்கிறேன், ஆனால் அன்றைக்கி இது ஐ ஓப்பனர் இது சொன்னார், சொல்லி முடிச்சோன்னே டக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஏய் இங்கே வந்து பண்ணான் வந்து நான் இந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படினேன்,
சாமி இது உங்களுக்கு வந்த லெட்டர் நான் அப்படி படிக்கிறது சாமி என்ன இல்லை படி நான் தான் சொல்கிறேன் படி என்ன இல்லை இல்லைண்ணா ஏய் படி அப்போ தான் நான் சொன்ன கரெக்டாக இவங்களுக்கு தெரியணும் இல்லை படிட்டுனர் ஓப்பன் பண்ணால் படித்தோம் சாமி சொன்ன அந்த மெஷர்மெண்ட்ஸு அமௌண்ட் எல்லாம் அப்படி இருந்தது பர்ஃபெக்டாக இருந்தது அதை முடிக்கிறான் முடிச்சோடனே சாமி அப்படியே அந்த லெட்டரை பிடிங்கிட்டார் கையிலேருந்து பிடிக்கிட்டு இதுக்கு மேலே படிக்காத உன்னப்பத்தி இருக்க அந்த லெட்டர் எழுதினார் அவனுக்கு புரியல என்னன்ட்டு சார் இந்த லெட்டர் வந்து உங்கள் அப்பா தான் எழுதியிருக்காரு இது வரைக்கும் நீ படித்த வரைக்கும் அந்த பஜன் ஹால் பற்றிக்கு இருக்கு இதுக்கு பிறகு உன்னப்பத்தி எழுதியிருக்காரு அது உனக்கு தெரிய வேண்டாம் எதுக்கு சொல்ல வேணும்னா நீங்கள் லெட்டர் எழுதினால போகிறோம் சாமிக்கு தெரியுங்கிறதுக்காக கண் கூட நான் பார்த்த விஷயம்